எவ்ரி ஒன் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி ஒன்று சொல்கிறேன். நாய்க்கு வேலை இல்லையா, நிற்க நேரம் இல்லையா, கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த பழமொழி வந்து? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாய்களை பற்றி, அதாவது டாக்ஸ் பற்றினா ஒரு சில உண்மைகள் தான் நம்ம வந்து பேச போகிறோம் இன்றைக்கி. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த டாக்ஸுன்றது வந்து நம்ம மனிதர்களோட ஒரு நெருங்கிய நண்பன் மாதிரி அது வந்து பழகும், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு செல்ல பிராணியாகவும் ஒரு விசுவாசமான பிராணியாகவும் இருக்கும், ரைட்டா? இப்போ வந்து ஒரு நாய் இருக்குது அப்படின்னா, நம்ம வீட்டில் வளர்த்துக்கு இருக்கோம் அப்படின்னா, அந்த வீட்டுக்காரங்களுக்கு வந்து அவங்க வீட்டுக்குள்ளே வேற யாரும் வந்துட்டாங்க அப்படின்னா, அது வந்து குறைக்கிறதா இருக்கட்டும், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க ஒரு திருடங்க யாராவது ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா, முன்னெச்சரிக்கையாக நைட்டு ஃபுல்லாக அது வந்து முழிச்சிருந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து செய்யுது இந்த நாய். இந்த டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, கிராமப்புறங்களில் உள்ள டாக்ஸுக்கும் சிட்டி சைடு உள்ள டாக்ஸுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா டாக்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல வந்து எப்போவுமே நிலையா இருக்காது, எங்கேயா ஒரு இடத்துக்கு டக்கு டக்குன்னு எங்கேயா ஒரு இடத்துக்கு போயிட்டே தான் இருக்கும், எந்த இடத்துலையும் நிலையா ஒரு இடத்துல வந்து இருக்காது. ஆனால் சிட்டியில் உள்ள டாக்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல அதை வந்து வச்சுருப்பாங்க, அதனால் இதோட பார்த்தீங்கன்னா அதோட வந்து வெயிட் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும், டக்குன்னு அதால் அதிக அளவு ஸ்பீடாக ஓட முடியாது. இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இந்த சிட்டியில் உள்ள டாக்ஸ்லாம் இருக்கும், ஆனால் கிராமப்புறங்களில் அப்படி இருக்காது. எல்லா டாக்ஸுமே முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவு ரன்னிங்காக ஓடுற மாதிரியும் இருக்கும், ரொம்ப ஒல்லியாகவும் தான் டாக்ஸ்லாம் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம கிராமப்புறங்களில் ஒரு டாக் இருக்குது அப்படின்னா அது வந்து சாப்பிடும், சாப்பிட்டுட்டு அது வந்து திருப்பி அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கு போகிறதோ வர்றது இந்த மாதிரி அங்கங்கே அலைஞ்சி திரிஞ்சு ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால அது வந்து பார்த்திங்கன்னா அதிகளவு அந்த வெயிட் வந்து போடாது. ஆனால் சிட்டியில் உள்ள டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வெயிட்டாக இருக்கும், ஏன்னா அது எங்கேயுமே போகாது, காலையில் ஒட்டையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாலையில் ஒட்டையும் ரெண்டு டைம் மட்டும்தான் அது வந்து ஜாகிங் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க. கொஞ்சம் தூரம் ஒரு 1/2 கிலோமீட்டர் என்ன அப்படி கொஞ்சம் அதுவும் ஓடவும் செய்யாது, நடந்தே தான் போயிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் அதை வந்து கூப்பிட்டு போயிட்டு, இது வந்து அதிகமாக வெளியில் போகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த லெவல் மட்டும்தான், ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 1 கிலோமீட்டர் வேணால் அது வந்து நடந்து போகுமே தவிர வெளியில் எங்கேயுமே போகாது, ஒரே இடத்துல நிலையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்தில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு டாக் வளர்த்துட்டு இருந்திருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 டாக்கிட்ட வந்து இவர் வளர்த்துட்டு இருந்திருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு சைவ உணவை வந்து வச்சுருந்துருக்காரு, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ஹோட்டல்லையும் சரி, இவங்க வந்து அதிகமாக சைவம் யூஸ் பண்ணுறவங்க, அதனால் வந்து சைவ உணவுப் பொருட்கள் மட்டுமே அதிகளவு இருக்கிறதுனால இந்த டாக்ஸும் அதிகளவு சைவ பொருட்களே வந்து சாப்பிட்டுட்டே வளர்ந்துருக்கு எல்லா டாக்ஸும், சரிங்களா? அதிகமாக பருப்பு காய்கறிகள் உள்ளதெல்லாம் அதிகளவு அந்த மாதிரி ஃபுட்டை கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா பருப்பில் வந்து அதிகளவு ப்ரோட்டீன் இருக்கிற பருப்பை வந்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா இந்த நாய்களோட சத்தும் இதோட வாழ்நாளும் அதிகமாகிட்டே இருந்திருக்கு, சரிங்களா? இது வந்து இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகளவு ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு வந்து அதிகளவு சக்தி கிடைக்கும், நம்மளோட லைஃப் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்ச நாள் வந்து வாழலாம், அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும். சாதாரணமாக ஒரு டாக் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துலேருந்து 13 வருஷம் தான் வாழும், சரிங்களா? இவர் வந்து இவரோட டாக் ஒரு டாக் வந்து 27 வருஷம் வந்து வாழ்ந்திருக்கு. ஆனால் இவர் வந்து இதை ஒரு ப்ரூஃபாக இவரால் கொடுக்க முடியல. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதர்கள் பிறக்கிறாங்க அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி இருக்கும், ஆனால் விலங்குகளுக்கு இந்த டாக் வந்து அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரூஃப் ஒன்று கொடுக்க முடியாமல் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் இவர் வந்து சொல்கிறாரு, இது எந்த வருஷம் வந்து இது பிறந்துச்சு, இது வந்து இறந்தது எப்போ அப்படின்ற மாதிரி டைம்லாம் கரெக்டாக சொல்கிறாரு. இது 1/8/1975 டு 31/3/2003 வரைக்கும் இந்த டாக் வந்து வாழ்ந்திருக்கு. இந்த டாக் மட்டும் எப்படி இவ்வளோ காலம் வாழ்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க சைவ உணவு மட்டும்தான். இதே மாதிரி இது வந்து டாக்கு மட்டும் இல்லாமல் மனிதர்களுக்கும் சரி, அதிகளவு நம்ம வந்து சைவங்களாகவே சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கும் வந்து அதிகளவு நம்மளோட லைஃப்பை வந்து இன்னும் அதிக நாட்கள் ஆக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நோய் வந்து அதிகளவு தாக்காமல் பாதுகாத்துக்கலாம், ஏன்னா அவரோட டாக் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க சைவம், சைவத்திலையும் காய்கறிகள் வந்து அதிகமாக கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. இதனால தான் இந்த காய்கறி அதிகம், இப்போ டாக்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக இறைச்சி சாப்பிடும், நான்வெஜ் தான் அதிகமாக சாப்பிடும்,
ஆனால் இந்த டாக் முழுக்க முழுக்க வெஜ்ஜியே சாப்பிட்டு இருந்ததுனால தான் இவ்வளோ நாள் வாழ்ந்தது அப்படின்ற மாதிரி அதை சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டாக் இருக்குது அப்படின்னா, இது வந்து ஒரு இடத்துக்கு நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னம்னா அந்த இடத்துல கொண்டு போய் நம்ம விட்டுட்டு திருப்பி வந்துடலாம். ஒரு டைம் அது போகும்போது அது அந்த வழியை வந்து பார்த்துருச்சு அப்படின்னா அது வந்து மறக்கவே செய்யாது. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்லேயும் கூட ஒரு டாக் ஒன்று இருந்தது. இதுனா கூட நாங்கள் எங்கேயா வெளியில் எங்கேயா போயிட்டுருக்கோம், எப்படின்னா வெளியிலனா ஊரை விட்டு கொஞ்சம் அவுட்டரில் இந்த மாதிரி ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னா, இது வந்து கரெக்டாக நாங்கள் அது எந்த ஏரியாவாக இருந்தாலும் சரி, அது வந்து புதுசாக ஒரு சின்ன நாயாக இருக்கும் போதே அது வந்து கரெக்டாக அங்கே போயிட்டோம்னா திருப்பி அங்கே போய் அது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நாங்கள் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டாலும் அது வந்து கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி நான் வந்து கண்கூடாக பார்த்தது பார்த்துருக்கேன். இது மாதிரி டாக்ஸுக்கு வந்து உண்மையிலே இந்த பவர் எப்படின்னா, எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் விட்டுட்டு வந்துடலாம், திருப்பி வந்து அது கண்டிப்பாக அது வந்து ஒரு அந்த மோப்ப சக்தியின் மூலமாக அது வந்து திருப்பி கண்டிப்பாக நம்மளை தேடியே வந்துடும். தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் அப்புறம் வந்து டாக்ஸ் ரெண்டும் பார்த்தீங்கன்னா, இது எந்த வருஷத்துலேருந்து இவங்க வந்து இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க, எவ்வளோ காலமாக நாய்க்கும் மனிதர்களுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து மனிதர்களும் டாக்ஸும் வந்து ஒரு நண்பர்களாக பழகிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்டில் இப்போ வந்து ஒரு புலி சிங்கம் இந்த மாதிரி விலங்குகள் வந்து யார் வீட்லையும் யாரும் வளர்க்க மாட்டாங்க. ஆனால் அந்த டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்து வீட்டில் வந்து ஒரு செல்ல பிராணியாக வந்து வளர்த்துட்டே வந்திருக்காங்க. ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களுக்கு வந்து பிளட்லாம் இருக்குல்ல, ஏ பாசிட்டிவ் ஏ பி நெகட்டிவ் ஓ பாசிட்டிவ் ஓ இந்த மாதிரி நிறையா பிளட்டு குரூப்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டாக்ஸுக்கெல்லாம் 13 டைப்ஸான பிளட்டு வகைகள் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதோட ஸ்மெல் வந்து எப்படி அது மோப்ப முடிக்கிறது வந்து அதோட திறன் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரண மனிதனாக இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ஸ்மெல் எதுவும் வருது அப்படின்ற மாதிரி நம்ம எவ்வளோக்குள்ளே கண்டுபிடிக்கிறோமோ அதை விட ஒரு 10,000 மனிதர்கள் சேர்ந்து அவங்களோட ஸ்மெல் அந்த திறன் எவ்வளோ இருக்குமோ அதே லெவலுக்கு ஒரு டாக்கோட திறனும் இருக்கு. அதோட மோப்ப சக்தி வந்து ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு செல்ல பிராணி அப்படின்னு வளர்க்குறது வந்து டாக் மற்றும் அப்புறம் கேட், சரிங்களா? இது வந்து அமெரிக்காவில் மட்டும் கிடையாது, நம்ம நாட்டிலையும் கூட அதிக அளவு வந்து அமெரிக்காவில் வந்து டாக் வந்து 72 மில்லியன் டாக்ஸ் வந்து வளர்க்குறாங்க. ஆனால் நம்ம பூனை வந்து எவ்வளவு வளர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 88 மில்லியன் பூனைகள் வந்து அவங்க செல்ல பிராணியாக வளர்க்குறாங்களாம். இது பார்த்தீங்கன்னா பூனை தான் அதிக அளவு செல்ல பிராணியாக அமெரிக்காவில் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. செவன்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் டாக் மற்றும் கேட்டோட இறைச்சி வந்து சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நம்ம சிக்கன் மட்டன் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற மாதிரி இவங்களும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இறைச்சியாக வந்து பூனை அப்புறம் மற்றும் நாய் இந்த ரெண்டையுமே வந்து அவங்களும் இறைச்சியாக சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 8வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாக் இருக்கும் டாக் இருக்குது அப்படின்னா அது வந்து நீங்கள் வந்து இப்போ அதுக்கு ஒரு நேம் ஒன்று வச்சுருக்கோம், டைகர் அப்படின்னு ஒரு நேம் வச்சுருக்கோன்னா டைகருங்குவா அப்படின்னம்னா அது வந்து கண்டிப்பாக வரும். சரியா, டைகர் அங்கே போ, டைகர் நெல் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அது வந்து கண்டிப்பாக அந்த விஷயங்களை வந்து செய்யும். இது எப்படி இதோட மூளை வந்து எவ்வளோ கெப்பாசிட்டி உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக ஒரு 2 வயது குழந்தை அவங்களோட மனநிலையும் மூளையும் எவ்வளோ இருக்குமோ அதே அளவுக்கு அறிவு வந்து இந்த டாக்ஸுக்கே இருக்குது. இதனால தான் நம்ம ஒரு செயலை சொல்லும்போது அது வந்து கரெக்டாக செய்யுது. இது வந்து ஒரு 2 வயது குழந்தைகளுக்கு ஈக்குவலான அறிவு வந்து இந்த டாக்ஸுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய், நான் உங்கள் ஆண்டனி ராபர்ட்.